சகோதரர்களுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பையினிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுவேன்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் ஒருவரையும் சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனாலே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்ப்போமா? பார்ப்போம், பாருங்க. சங்கீதம் 145:19, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்பார், உங்கள் விருப்பத்தின்படி அவர் செய்வார், உங்களை இரட்சிப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 14:28-29 வாசித்தால் தெரியும், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் நடப்பது சாதாரணமா காரியமா? யாராச்சும் தண்ணீர் நடக்க முடியுமா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும் பொழுது இது அப்படிப்பட்ட காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்க துணிங்க. பேதுரு கேட்கிறாரு, நினைக்கிறாரு இதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாருன்னு விசுவாசிக்கிறாரு. அவன் பெரிய காரியங்களை கேட்க நீங்க துணியணும். இதெல்லாம் கேட்ட ஆண்டவர் செய்வாரா? செய்வார். ஹல்லேலூயா. தண்ணியில நடக்கணும்ன்ட்டு பேதுருக்கு ஆசை. அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீரை ஆனால் எனக்கு கட்டளையிடும் என்றார். ஆண்டவர் கட்டளை கொடுத்து சொல்றாரு, வா பேதுரு, நடந்து வா. அப்போ நடக்க ஆரம்பித்து ஆண்டவர்கிட்ட போறாரு. நடந்தது என்ன? மத்தேயு 14:30-31, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, நடந்து போறாரு, அப்பொழுது காற்று பலமா இருக்கு. காற்று பலமா இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்கும் பொழுது நடந்தார். காற்று பலமாயிருக்கும் பொழுது, காற்றை பார்த்து அமிழ்ந்து போக தொடங்கும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூடும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உடனே இயேசு கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியே என்றார். ஐயோ, பேதுருவை ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்ல, அற்ப விசுவாசியே என்று சொல்றாரு. அந்த பேரை வைக்கிறார், அற்ப விசுவாசி என்று. இல்லை, பாருங்க, ஆண்டவர் உங்களை மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். தண்ணீரின் மேல் நடக்க அப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவரே கூப்பிடும் பொழுது உடனே கையை நீட்டி உங்களை அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க ஆண்டவர் கூப்பிட்டா இங்க பதில் கொடுப்பாருன்னு. ஆண்டவர் மனுஷன் கொஞ்சம் டிலே பண்ணுவான், கெத்த காமிப்பான். ஆண்டவர் கெத்தெல்லாம் காமிக்க மாட்டார், உடனே கையை பிடிச்சி தூக்குவாரு. ஈகோலாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை சேவிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 21:15-17 வாசித்தால் தெரியும், வாசிக்கிறேன், துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகரத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்க, தேவன் உங்க சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகாரும் மகனும் மனாந்திரத்தில் சுற்றி திரிந்து, ஐயோ, ஆபிரகாம் கொடுத்த அந்த தண்ணி பாட்டில் காலியாயிடுச்சு, ஒரு துருத்தி மட்டும் கொடுத்து அனுப்பிவிட்டார், காலியாயிடுச்சு. அவங்க அழுகிறாங்க உட்கார்ந்து, ஐயோ, பிள்ளை சாகுறான், பார்க்க முடியவில்லை, நான் சத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சாகுறானே சொல்லி நம்ம தூரத்தில் போய் அழுகிறாங்க. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய மன விருப்பத்தை நீர் நிறைவேற்றி, ஹல்லேலூயா, சத்தத்தை கேட்டு எங்களை இரட்சி தரலும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில தடுமாற்றம் வரும் பொழுது தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ஆண்டவர் செய்வாரா என்று. இல்லை, ஆண்டவர் எதை கேட்டாலும் செய்வார், அவர் சித்தத்தின்படி கேட்டால் அதை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலருக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்றும் அற்புதத்தை செய்கிற தேவனா இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து என் குடும்பம் ரட்சிக்கப்படுமான்னு நீங்க கேட்கறீங்க, அவருக்கு நீங்க பயப்படுகிற ஜனமாய் காணப்படுகிறதுனால இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார்.
கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல கிருபையும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகம் அனாயிண்டிங் வல்லமையா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன்.